கர்நாடகாவில் பிறந்து பஸ் கண்டக்டராக இருந்து தன் முயற்சியால் பாலச்சந்திரனின் அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் அறிமுகமாகி இன்று பல கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை அவர் மிகவும் சிறப்பாக தன் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடினார். அவரது 72வது பிறந்த நாளுக்கு பிரதமர், முதலமைச்சர், அரசியல் தலைவர்கள் மட்டுமில்லாமல் கமல்ஹாசன் பல சினிமா ஆக்டர்களும் அவரின் கோடிக்கணக்கான ரசிகர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. இதுக்கு ரஜினிகாந்த் அவர் ட்விட்டர் பக்கத்தில் தனக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர், முதலமைச்சர், மத்திய அமைச்சர்கள், மாநில அரசியல் தலைவர்களுக்கும் கமல்ஹாசன், இளையராஜா, வைரமுத்து, அமிதாப் பச்சன், சச்சின் டெண்டுல்கர் போன்ற பிரபலங்களுக்கும் மற்றும் அவர் பிறந்த நாளுக்கு கோவில்களில் பூஜைகள், ஹோமங்கள், அன்னதானம் நடத்தி வாழ்த்து தெரிவித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் அவர் பிறந்த நாளுக்கு எல்லா வருடமும் அவர் நடித்த படங்களின் அப்டேட், போஸ்டர் போன்றவை வெளியாகும். ஆனால் இந்த வருடம் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு முக்கிய அறிவிப்பை அவர் ரசிகர் மன்ற நிர்வாகி சுதாகர் அவரது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அது என்னவென்றால், 100 மாணவர்களுக்கு TNPSC இலவசமாக பயிற்சி அளிப்பதாக தகவல் வெளியிட்டார். இதை பலரும் வரவேற்று வருகின்றனர்.